தலைப்புச் செய்திகள். மருந்து உற்பத்தியாளர்கள் வணிக நோக்கமின்றி மக்களின் ஆரோக்கியத்தை உறுதி செய்யும் வகையில் மருந்துகளை தயாரிக்க வேண்டும். மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தல். தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் அமைச்சரவைக் கூட்டம். ஜெயலலிதா மரணம் தொடர்பான இறுதி விசாரணை உள்ளிட்ட முக்கிய அம்சங்கள் குறித்து ஆலோசனை. சந்திரனுக்கு மனிதனை அனுப்பும் திட்டம் முன்னோட்டமாக இன்று ஏவப்பட இருந்த ஆளில்லா விண்கலம் ஏவும் நடவடிக்கையை தற்காலிகமாக நிறுத்தி வைத்தது நாசா. பாகிஸ்தானில் வெள்ள நிலைமையை தொடர்ந்து மோசமடைகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் 119 பேர் உயிரிழப்பு. அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டிகள் இன்று தொடங்கின. ரஃபேல் நடால், செரீனா வில்லியம்ஸ் உள்ளிட்ட பிரபல வீரர் வீராங்கனைகள் பங்கேற்பு.